தொடர்வது விரைவு செய்திகள். கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் பாரத பிரதமரின் ஜன் அந்தோலன் திட்டத்தை நாமக்கல் மாவட்டத்தில் மாநில மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி தொடங்கி வைத்தார். கொரோனா தொற்றை ஒன்றிணைந்து கட்டுப்படுத்தி வரும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இத்திட்டத்தை நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் தொடங்கி வைத்த அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர், நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளவும் பொதுமக்களை பாதுகாத்துக் கொள்ளவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அரசு காட்டும் வழிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மறைந்த முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியன் மனைவி ராஜமணி தங்கபாண்டியன் அண்மையில் காலமானார். சென்னையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ராஜமணி உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தங்கபாண்டியனின் மகளும் தென் சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிழச்சி தங்கபாண்டியன், முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் கூறினார். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுக்கூட்டம் வரும் 14 தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சி தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் டி ஆர் பாலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதை தெரிவித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் குஷ்பு அக்கட்சியிலிருந்து விலகியுள்ளார். கட்சியின் சில தலைவர்களால் ஒதுக்கப்பட்டதாகவும், இதனால் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தாம் விலகுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்து குஷ்பு நீக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அகில இந்திய செயலாளர் பிரணவ் ஜா தெரிவித்துள்ளார். மணிக்கு 130 கிலோமீட்டர் மேல் வேகத்தில் செல்லும் ரயில்களின் அனைத்து பெட்டிகளும் குளிரூட்டப்பட்ட வசதி கொண்டவையாக மாற்றப்படும் என்ற ரயில்வே துறையின் அறிவிப்புக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது ரயில்களில் பயணம் செய்ய ஏழைகளின் உரிமைகளை பறிக்கும் செயல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரயில்களில் ஏழைகள் பயணிக்கும் வகையில் குறைந்தது 50% சாதாரண பெட்டிகள் இடம்பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ராமன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை வெளியிட்டார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 14 லட்சம் ரூபாய் முதிர்வு தொகைக்கான காசோலையை 37 பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் சம்பவத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகின்றனர். இளம் பெண்ணின் பெற்றோர் மற்றும் 3 சகோதரர்கள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் லக்னோ பெஞ்ச் முன் ஆஜராகுவதற்கு பலத்த பாதுகாப்புடன் புறப்பட்டு சென்றனர். ஹத்ராஸ் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த நீதிமன்றம் குடும்பத்தினரை நேரில் ஆஜர்படுத்துமாறு கடந்த 1 தேதி உத்தரவிட்டிருந்தது. தலைநகர் தில்லியில் இன்று காலை காற்றின் தரம் மோசமடைந்தது. காற்று மாசு தரத்தை கணக்கிடும் அளவில் 240 பதிவானது. இந்த பருவ காலத்தில் அது அதிகபட்ச காற்று மாசு அளவாகும். காற்றின் போக்கில் மாற்றம் ஏற்படும் போது மாசு அளவு குறையும் என்று புவி அறிவியல் மற்றும் காற்று தர கண்காணிப்புத்துறை தெரிவித்துள்ளது.